நிகழ்ச்சிகள் தொடர்கிறது. அண்மையில் நடந்தது பிளேஸ் மொரோக்கோ. முன் அறிவித்த காரியங்கள் முடிவு நாட்களில் நடக்க வேண்டியவைகள். வாயினால் வந்த ஒவ்வொரு சொல்லும் அதிகுந்த தேவன் அவருடைய டாடி அவர் வாயிலை போட்டது. முதல் உடன்படிக்கை தேவனுடைய வார்த்தையை கொடுத்தார். அன்டினாயபிள் ஃபேக்ட். தீர்க்கதரிசிகள் மூலம் பேசியவர் மெஷாயா வார்த்தையாக அவரோடு கூட இருந்தார். அநாதி காலம் தொடக்கம் யேசுவாவுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பிகினிங் தொடக்கம் என்ன அவர் வார்த்தையை யேசுவின்
வார்த்தையானவரின் வார்த்தை அந்த நேரத்தில் தூதனாக அனுப்பப்பட்டார். உங்களுக்கு முன்பாக ஏன் தூதனை அனுப்புவேன்? யார் இந்த தூதன்? யேசுவா, இயேசு கிறிஸ்து. உன்ன போதையர் சொன்னாரா? Say it about them.
மனுஷனை மையமாக வாழ்த்த போதனைகள் இந்த வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்கள். தூத்துக்குடி ராமநாதன் புரம், சென்னை செங்கல்பட்டு கோடபாக்கம். ஏராளம் ஏராளம் ஜனங்கள் கேட்கும் வார்த்தைகளை பாருங்கள். விஷகம் விளங்கும். I have to say where our time is short. நாங்கள் கேட்க கேட்டு கீழ்படிய வேண்டியது. அவர் அனுப்பிய அவருடைய மகனின் வாயால் வந்த வார்த்தைகள் ஏன் அது அதி உயர்ந்த தேவனின் வார்த்தைகள். யோகானன் 12:49 நான் பேசுகிறவர் யேசுவ. நான் என் சுயமாய் பேசவில்லை. நாம் பேச வேண்டியது என்னதென்றும் கற்றுக் கொடுக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பிய டாடியே எனக்கு கட்டள் இட்டார். இதுதான் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளே சண்டே ஆராதனையோட அது வந்தவர் செவன் டேயில பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது. யேசுவின் வார்த்தைகளுக்கு கீழ்படிந்து கொள். 10 கட்டளைகள் எல்லாம் டாடியின் வார்த்தை. யேசுவினால் சீனாய் மலையிலே யேசுவின் மூலம் மோசேக்கு கொடுக்கப்பட்டது.
கதவை காக்கிறவர் யேசுவின் டாடி, நம்முடைய டாடி. எவ்வளவு கவனம் எடுத்து அவர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை டாடி பார்க்கிறார். கொஞ்சமாக வந்து
உண்மையான திராட்சை செடி. அவர் அப்படி சொல்லும் நேரம் அவர்கள் விளங்கியிருப்பார்கள். யூதர்கள் இதெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு கதை மட்டும் விளக்கமில்லை. That's why he said, I am the true vine. நான் உண்மையான திராட்சை செடி. உடனே இரண்டாவதாய் சொல்லுவது என் டாடி அதை உயர்ந்தது. அவன் திராட்சை தோட்டக்காரன், திராட்சை தோட்டத்துக்கு சொந்தக்காரர். ஒரு யூதன் சொன்னான்,
call group study. Rabbis சேர்ந்து வளையமாக படிப்பார்கள். அதுல ஒருவன் சொன்னால், ஒவ்வொரு மனுஷனுக்கு இடது பக்கத்துல 1000 உடல் இல்லாத ஆக்கள் டீமன்ஸ் கண்கள் காணாமல், வலது பக்கத்துல 10,000 இருக்குமா? அவ்வளவு தொகை. அவைகளை வழியாக வைப்பது அவருடைய வாழ்க்கையின் ஊற்று ஒளியை கொண்டிருக்கிறது. பேசப்பட்ட எழுதப்பட்ட பார்த்து அல்ல, விடு கதை. ஒவ்வொரு வேத வாக்கியமும் இப்படியாக நீ வாசிக்கும் நேரத்திலே ஊத்தப்படுகிறது. இப்ப இந்த நேரம், நீ துறக்கும் நேரம் எல்லாம் இல்லாதவர்கள் பழம் கொடுக்க முடியாது. ஏன்? அவர்கள் திராட்சை செடியிலே ஒட்டப்படவில்லை. யேசுவை வரவில்லை. தேவன் கொடுக்கிறது எல்லாம் போகும். அவர் சொன்னார், என் அன்னை வருகிறவர்களை நான் வழியே தள்ளுவதில்லை. ஏன்? அவரது டாடி அவர்களை கொண்டு வந்தார்.
6:44. சனம் இப்போதைய நாட்களில் கிறிஸ்தவ கூட்டங்களுக்குள்ளே சும்மா வந்து கள்ளர்கள், கொள்ளைக்காரர்கள், பலவிதமான சொத்த ஆசீர்வாதங்களுக்காயும் வந்து களவழித்து மோசடிகள் செய்து வாழ்கிறார்கள். வழியாக என்ன கிறிஸ்டியன் அல்லது போதையர் உண்மையை பொய் என்று, பொய்யை உண்மை என்று, நன்மையை தீமை என்று, தீமையை நன்மை என்று நினைக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? சோ வாழ்க்கை இல்லாதவர்கள் எப்படி பலன் கொடுப்பது? உலகத்து பலன்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார். மெய்யான ஒரே தேவன் இருக்கிறார் என்று ஒரு 100 ஆமைக்கு கமாண்டராக இருந்த கொர்னேலியு அவன் செலுத்திய சர்மங்கள், காணிக்கை எல்லாவற்றையும் தேவன் ஏற்றுக்கொண்டார். தேவனுடைய இருதயத்தை பார்க்கலாம். உலகத்திலே எந்த மனுஷனும் உண்மையிலே நடந்து மெய்யான ஒரு தேவன் இருக்கன்னு விசுவாசித்து நன்மைகளை செய்தால் தேவன் அப்படிப்பட்டவர்களுக்கு தம்முடைய வழியை காண்பிப்பார். ஏஞ்சல் அனுப்பப்பட்டது. ஒரு நாள் ஜப வேளையில் இந்த மனுஷனை அழைப்பித்து அவன் சொல்வதை கேள். அந்த மனுஷன் பீட்டர். அவன் அவர்களை அழைத்து அங்கு போய் அவனை சந்தித்தான். அப்படி அவன் போய்படுறான், அப்படி செய்யக்கூடாது. உன்னை போல நான் ஒரு மனுஷன், இலங்கையில் ஒரு மனுஷனுக்கு கருவல் காப்பிலி இந்தியர்கள் இலங்கையர்கள்
படவே இல்லை. ஏன் வார்த்தையின் வெளிச்சம் உள்ளே எல்லாம் அற்புதங்கள் செய்யட்டும். He cannot do that. கனி கொடுக்கிறாய், ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறாய். எப்படிப்பட்ட பழங்களை கொடுக்கிறாய்? ராஜ்யத்தின் வேலையில் உன்னை நீ கேள்வி கேட்டால் ஓடி வலிக்கும். ஒரு செடியிலே கிளைதான் கனியை கொடுக்கிறது.
மேல் அந்த விழுந்து மூக்குப்புற வணங்குற மனுஷன் தன்னை ஒரு தீக்கதரிசி என்று சொல்லுகிறான். உண்மையை அறியாதவர்கள் பிடிபடுவார்கள், பிடிபடத்தான் வேணும். கள்ள தீக்கதரிசிகள், கள்ள மேய்ப்பர்கள், கள்ள போதகர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள் சொல்லிக்கொண்டே போல் எச்சரிக்கை ஆகியுங்கள். ஆட்டுத்தோலை போத்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். இருதயத்திலோ அவர்கள் கடிச்சு சாப்பிடும் ஓநாய்கள், நதிகள். அவர்களின் பழங்களாலே அவர்களை அழிவீர்கள். பழங்களாலே அறிவாய் ஒருத்தி திராட்சை பழத்தை வாயில வச்சதை கண்டிதின் தானே. சரி, இதை சாப்பிட்டால் என்ன பழம் என்று தெரியும். புளிப்பான பழத்தை ஒரு காரியத்தை சின்ன பிள்ளையும் கொடுத்தாலும் அதுக்கு தெரியும். கண்ணமூட சொல்லி போட்டு ஊறுகாய வாயில வச்சா எப்படி அவர்கள் பழங்களினாலே அவர்களை அறிவீர்கள். அவர்கள் பேச்சு அல்ல, அவர்கள் உடுப்பு அல்ல. அவர்களின் வாழ்க்கையிலே இருந்து வரும் பழங்கள் ஆசீர்வாதங்கள். அவர்களை அறிவீர்கள் அப்படி சொல்லி போட்டு யேசு கேட்டார். முச்சடிகளில் அத்தி பழங்களை ஆயிரங்கள அப்படியே முச்சடிகளில் திராட்சை பழங்களையும் அதை போட்டுட்டார். திராட்சைப்பழம் முச்சடியில வருமா? வந்ததா அது வாஞ்சிப்பு, வாஞ்சிப்பு பார்வோட்ட மந்திரகாரன் பொல்லுகள் பாம்பாகிறது. வாஞ்சிப்பு கொண்டு வந்திருக்கலாம். தேவன் அப்படி
நாட்டுக்கும் தியாக தேர்பழி வழங்குகிறார். முதலாவது ஒரே காரியம், முதலும் கடைசி மண்ணு சொல்றதாம். ஏதப்படி செய்தவர் கொடுக்காக இருக்கிற கொடியை அறுத்து போடுகிறார். பழங்கள் கொடுக்கிற கொடி எதுவோ இன்னும் அநேக கனிகளை கொடுக்கப்படும்.
சுத்தம் செய்கிறார். அவர் பார்ப்பது பழங்களை.
சொல்லிதான் பீட்டர் சொன்னார். நான் உன்னை கழுவாவிட்டால் என்னோடு பங்கு பார்ட்னர்ஷிப் கண்ணுகளோடு ஒரு பண்ணை பார்த்து
இவங்க சொல்றாங்க கிறிஸ்டியன் கட்டணங்கள் எல்லாம் முடிக்க மாட்டேன். அப்படியா? நல்லது. கட்டல இல்லாம ஜீவிக்க ஒன்று செய்து பார். ஹெல்மெட் இல்லாம ஓடி சரி பாப்பம் எங்க போவாது. அவரில் நிலைத்திருப்பது அவருடைய கட்டளைகள் எல்லாவற்றையும் அவரில் அன்பு கூர்ந்து கீழ்படிவது அதுதான் முந்தியும் கொடுக்கப்பட்டது. 26 பயணம். என்னில் அன்பு கொண்டு என் கட்டளைகளுக்கு கீழ்படுகிறவர்கள். நான் சொன்ன 26 என்ன சொன்னது? கட்டளைகள் சிலுவையோடு போயிட்டது. அதையே நம்பியது. நெருப்புக்கு தயாராக வெளிப்படுத்தும் புத்தகம் 14:12 பார்ப்போம். எத்தனை பேர் தேவன்? யேசுவா 2. தேவனுடைய கட்டளைகள் யேசுவின் விசுவாசம். சுத்தியும் சுத்தியும் அதுக்குள்ளதான். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அவர் வாக்குத்தத்தம் I will remain in you. You remain in me. Both sides mutual. See? நிலைத்திருக்காவிட்டால் அது தானாக பழம் கொடுக்காதது போல எல்லாருக்கும் முழங்கும். கொடுக்காதது போல நீங்களும் என்னில் நிலைத்திருக்காவிட்டால் எப்படி நிலைத்திருப்பது? அவர் வார்த்தையிலே கேட்டு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்படுவது அதுதான் நிலைத்திருப்பது. நிலைத்திருக்காவிட்டால் பழம் கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை சொல்லி நீங்கள் கொடிகள். பழம் இல்லையே, முழுசாட்டம் மட்டும்தான் இருக்கு.
மட்டுமல்ல பிள்ளைகளுக்கும். அந்த புலியாக படைக்கவில்லை. அந்த புலி எங்க இருந்து வந்து கொஞ்சம் பொறுக்கோ. பிள்ளைகளுக்கு எப்படி புலி வர்றது? அங்கே யார் கொடுத்தது கற்பத்தில் சொன்னா ஏற்றுக்கொள்வியா? இந்த அந்த புலி இந்த பாம்பு கண் எப்படி வந்தது? நானே தாச்சி நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிடம், அவன் நான் அவனிடம் நகைத்திருந்தார். ரெண்டு பக்கமும் அவர் எங்களில் நிலைத்திருந்தார். அவர் யார்? நேரம் செலவழிக்க வாங்க, கேட்க, படிக்க, ஆராய்ச்சி பார்க்க, ஹலோ ஆராய்ச்சி பார்க்க வேணும். பலருக்கு நேரம் போதாது. அந்த நேரத்தை வேறு காரியங்கள் எடுக்கிறார்கள். ஆகையினாலே ஏற்கனவே குடியிருக்க வந்தவர்கள் கற்பத்தொடக்கம் தொடக்கம் புற மதங்கள்ல இருந்த தொடக்கம் கிறிஸ்தவ குடும்பமாகியும் இருக்கட்டும், அவையில் போகாது. ஏன் அவர்களுக்கு குடியிருப்பு தேவை, வீடு தேவை? நாம் விட்டு வந்த வீட்டுக்கு திரும்பி போவேன். என் வீட்டுக்கு I will return to my house.
யேசுவா அவர்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறவர்கள். இது இந்த சம்பவம் கூடாத காரியம். They are connected. நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் அவன் அநேக காரியங்களை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் எதுவும் செய்ய முடியாது. பைத்தியகாரத்தனமாக பிளான் பண்ணாதே, நாளை நடக்கிறது உனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. அதனால் தான் ஒவ்வொரு நாளிலும் அவரிலே தங்கி இருக்க ட்ரெயின் பண்ணினான். கூப்பிட்டு ஒவ்வொரு நாள் சாப்பாடும் ஒவ்வொரு நாளுக்கு தேவையான தண்ணீர் போடப்பட்டு விளந்த போவான்.
noise? Nonsense. தெளிவாக கூறப்பட்டிருக்கு. கிழதாமன் கனி கொடுக்கிறது. எங்கள் ஜபங்கள் எங்களுக்கு
மலை தருங்கள். ஏற்கனவே பார்த்துட்டோம் அவர்களை எப்படி நிலை தருவது என்றாலும் சொல்ல போறார். சமாதானம் கொடுப்பாராக. பேரில் இந்த ஆசீர்வாதம்